அற்புதங்களை நிகழ்த்தும் ஆள் மனதின் சக்தி. உன் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல். அதுதான் உன்னை இன்ஸ்பயர் பண்ணுறது, உன்னை கைட் பண்ணுறது, நீ எங்கே போகணும்னு உன்னை கூட்டிகிட்டு போகிறது. அது மட்டும் இல்லாமல் நீ பார்க்குற ஒரு சில பெயர்களை ஞாபகம் வச்சுக்கிறது உன்னோட ஆள் மனது தான். நீ பார்க்குற ஒரு சில ஃபேக்ட்ஸ், நீ ஞாபகம் வச்சுக்கிற ஒரு சில நினைவுகள், அதோட சீன்ஸ், இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் தான். அதுதான் நம்ம மெமரின்னு சொல்கிற ஒரு விஷயம் கூட. உன்னோட ஆள் மனது தான் உன்னோட இதய துடிப்பாக ஆரம்பிச்சது. அதுதான் உன்னோட பிளட் சர்க்குலேஷனை ரெகுலேட் பண்ணுற ஒரு விஷயம், உன்னோட வாழ்க்கையை சரியாக கொண்டு போகிற ஒரு விஷயம். இந்த உடம்பில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் அது பாட்டுக்கு சரியாக அதுக்கேனே இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் நம்மளோட ஆள் மனது தான். உன்னோட ஆள் மனது அப்படின்றது எப்பவுமே வேலையிலே இருக்கு. அதுக்கு ரெஸ்ட்ன்ற அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இட் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப். ஸோ அப்படி இருக்கிற ஆள் மனது எவ்வளோ பவர்ஃபுல்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம இதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் தான் வாழ்க்கையிலேயே தேவைப்படுற ரொம்ப வெயிட்டலான ப்ராசஸை பார்த்துக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக அதுக்கிட்ட நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வு அதுக்கிட்ட இருக்குது. நீங்கள் என்றைக்குமே தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் கிட்டே போயிட்டு எனக்கு இப்படி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த விஷயம் பல நாட்களில் இல்லை நீங்கள் நினைக்கிறத விட சீக்கிரமாகவே கூட நடக்கிறதுக்கான பல விதமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மூலமாக உங்களுக்குள்ள உங்ககிட்ட ஒரு அற்புத சக்தி இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு நம்மளோட டாக்டர் ஜோசப் மர்ஃபி. நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்குள்ளே என்ன உள் புகுத்துறோமோ அதுதான் நம்மளோட ஸ்பேஸ். நம்மளோட இயற்கைக்கு வர கண்டிஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்மளோட அனுபவங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மர்ஃபி. அதனால் நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும், இல்லை நம்ம கேட்குற ஒவ்வொரு விஷயமும், இல்லை நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த ஈவெண்ட்லாம் நம்மளோட வெளிமனது, அதாவது நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிறது ஒரு முக்கியமான விதி, தி லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். அதாவது உன் வினை செய்வினை. உன்னோட எண்ணங்கள் தான் உன்னோட வினை, உன்னோட ஆக்ஷன் அண்ட் அதுக்கேற்ற ரியாக்ஷன் தான் உன்னோட சப்கான்சியஸ் மைண்ட் என்றைக்குமே கொடுக்கறது. அதனால் உன்னோட எண்ணங்களை எப்போ பார்த்தாலும் கவனத்தில் வச்சுக்கிட்டே இரு. உன்னோட வெறுப்புக்கு அனைத்து காரணமும் உனக்கு முழுமையடையாத ஆசையும் உனக்கு முழுமையடையாத தேவையும் தான். நீ எப்போவுமே உன்னோட தேவைகள் மேலே கவனம் செலுத்தாமல் உன்னோட பிரச்சனைகள், உன்னோட தடைகள், உன்னோட தாமதங்கள் இது மேலே நீ கவனம் வச்சீங்கன்னா அதுக்கேற்ற உன் செய்வினை தான் உனக்கு கிடைக்கும். நீ உனக்கு வர்ற நல்லது நீயே தடுத்துக்கிற. இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்குள்ள ஹார்மோனிக்கலாகவும் ரிதமிக்காகவும் ஓடும். எப்போனா நீ உன் மேலேயே கான்சியஸாக எனக்குள்ள ஆள் மனதுன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு பயங்கரமான சக்தி இருக்குது, அதனால தான் எனக்கு வந்த ஆசையெல்லாம், அந்த ஆசை எல்லாமே என் மூலமாகவே நிறைவேறும் அப்படின்னு நீ நம்பும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உன்னோட எல்லா பிரச்சனையும் தீரும். உன்னோட உடம்பில் ரெகுலராக நடக்கிற அத்தனை ப்ராசஸையும், அதாவது உன்னோட ஹார்ட் பீட், உன்னோட பிளட் சர்க்குலேஷன், உன்னோட அத்தனை வைட்டல் ப்ராசஸுமே உன்னோட எண்ணங்கள்னால தடை பண்ண முடியும். இதை டாக்டர்ஸும் கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு விஷயம், இது ப்ரூஃப் பண்ண ஒரு விஷயம் கூட. அதனால தான் நம்ம கவலைகள் மேலே, இல்லை நம்ம வருத்தங்கள் மேலே நம்ம கான்சன்ட்ரேஷன் வைக்காமல் நம்ம அந்த கான்சன்ட்ரேஷனை எடுத்து நம்ம சந்தோஷத்தை மேலேயும் நம்ம ஆரோக்கியத்தின் மேலேயும் நம்மளோட நிம்மதி மேலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா திரும்பியும் நம்ம லைஃப்பையும் சரி நம்மளோட சொந்த உடம்பையும் சரி நல்லா இயக்க ஆரம்பிக்கும். நம்ம நம்மளோட கான்சியஸ் மைண்ட், அதாவது நம்ம வெளிமனதை எப்பவுமே ரொம்ப பிஸியாகவே வச்சுக்கணும். நல்ல விதமான எதிர்பார்ப்புகளையும் வச்சு, நல்ல விதமான விஷயங்களையும் நினச்சி நம்ம எப்போவுமே ஒரு ஹாப்பி ஹெண்டிங் இல்லைனா ஒரு சொல்யூஷன் பற்றி நினச்சோம்னா அந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்தினாலேயே நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிட்டு நமக்கு நடத்தி காட்டும் அப்படின்னு சொல்கிற ஜோசப் மர்ஃபி. டாக்டர் மர்ஃபி இந்த மெத்தடுக்கு பேர் சயின்டிஃபிக் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தடவை டாக்டர் மர்ஃபி ஒரு நோய் இருக்கிற பர்சன் கிட்டே, நீங்கள் ஆரோக்கியமே வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி, நீங்கள் சாதாரணமாக நடந்துட்டுருக்க மாதிரி, நீங்கள் சாதா வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுட்டு இருங்க அப்படின்னு சொன்னார். இந்த இமேஜினேஷனை ரொம்ப நாளாக அந்த பர்சன் டாக்டர் மர்ஃபி சொன்னபடியே இமேஜினேஷன் பண்ணிட்டு இருந்தார். இது அவருக்கு ஆழ்ந்த சந்தோஷத்தையும் கொடுத்தது. அவர் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசத்தை காட்டுறதை தெரிஞ்சுக்கிட்டார். பல நாட்கள் பிறகு ஒரு நாளைக்கு ஒரு டெலிஃபோன் ரிங் அடிச்சுட்டு இருக்கும்போது அதை அட்டன் பண்ண அவரோட நர்ஸும் இல்லை, அவரோட ஒய்ஃபும் இல்லை. ஸோ அந்த ஃபோனில் இருந்து 12 அடி தூரத்தில் இருந்தார். இருந்தாலும் அவரால் கஷ்டப்பட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ண முடிஞ்சுது. அந்த ஃபோனை அட்டன் பண்ண 1 மணி நேரத்தில் அவர் சரியாகிட்டார். அவர் அவரோட கான்சன்ட்ரேஷனையும் அட்டென்ஷனையும் அவரோட பிரச்சனை மேலே வச்சுருந்தார். அதனால தான் அது அவரை ஹீல் பண்ண விடாமல் பிளாக் பண்ணிட்டு இருந்தது. எப்போ அவரோட கான்சன்ட்ரேஷனை ஹீலிங்ஸ் மேலே வச்சாரோ அப்போ அவரோட ஹீலிங் ஸ்டார்ட் ஆகி திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு.
ஸோ நீ வாழ்க்கையில் ப்ரே பண்ணுறனா அது நீ கண்டிப்பாக ரிசீவ் பண்ணுவ அப்படின்னு டாக்டர் மர்ஃபி சொல்கிறாரு.